வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயல் இரண்டு, மெய்மயக்கம். இயல் இரண்டில் மெய்மயக்கம் அப்படின்னு கொடுத்து புணர்ச்சி விதிக்கு பிறகு உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு. அந்த பகுதியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல மெய்மயக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். அதாவது சொல்லினுடைய இடையில், சொல்லினுடைய இடையில் மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து, மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். சொல்லினுடைய இடையில அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, உதாரணமா கப்பல், இப்பு, இப்பு கூட்டல், ஆ கூட்டல், இங்கே பாருங்க ரெண்டு இப்போ அடுத்தடுத்து வருது பாருங்க, இல் கா கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல், ஆ கூட்டல், இல், இப்படி அடுத்தடுத்து வருவதற்கு பேர் தான் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்மயக்கத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடனிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். ஒன்று உடனிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். உடனிலை மெய்மயக்கம், உடனிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னாக்கா, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடனிலை மெய்மயக்கம் எனப்படும். சொல்லினுடைய இடையில ஒரே மெய்யெழுத்து, இப்ப இக்குனா பக்கத்துல இக்கு தான் வரும், இத்துனா பக்கத்துல இத்து தான் வரும், இப்படி ஒரே எழுத்து அடுத்தடுத்து வருவது உடனிலை மெய்மயக்கம். வேற வரல. தமிழ்ல க ச த ப, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். இந்த நான்கு எழுத்து இருக்குது இல்லையா, இது அதோட எழுத்து கூட மட்டும்தான் சேரும், வேறொரு எழுத்து கூட சேராது. அப்படி பிற எழுத்துக்களுடன், பிற எழுத்துக்கள் வராது, அப்படி வந்ததுன்னா அது தமிழ்ச்சொல் கிடையாது. இதை ஏன் இந்த மெய்மயக்கத்தை உங்களுக்கு நான் நடத்துகிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சென்ற வகுப்பில் நாம் பார்த்துருப்போம், மொழி முதல் எழுத்து, மொழி வந்து இறுதி எழுத்து. இதெல்லாம் ஏன் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சொற்களா இவை, இல்லை பிறமொழி சொற்களா, இல்லை ஒலிபெயர்ப்பு சொற்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்த்தோம். இந்த மெய்மயக்கம் அதே மாதிரி தான், தமிழ் சொற்கள் இல்லை பிறமொழி சொற்கள் என்பதை உணர்வு அறிவதற்காக இதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த க ச த ப, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த நான்கு எழுத்துக்களும் அதே எழுத்தோட மட்டும்தான் வரும், வேறொரு எழுத்தோட வராது. அப்படி வந்ததுன்னா அது தமிழ்ச்சொல் கிடையாது. இப்படி இந்த இதே எழுத்து அதே எழுத்தோட பக்கத்தில் வர்றதுக்கு பேர் தான் உடனிலை மெய்மயக்கம். உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு, ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இந்த நான்கு எழுத்துக்கள் தான் உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். உதாரணமாக இந்த நான்கு எழுத்துக்களையும் நாம் பார்க்குறோம். இங்கே பாருங்க, பக்கம், இக்கு, இக்கு, உனக்கு நான் பிரித்து காமிச்சிருக்கிறேன், ப கூட்டல், இக்கு, இக்கு கூட்டல், அ கூட்டல், அம்,
அதே எழுத்தோட மட்டும்தான் வந்திருக்கு பாருங்க. பிற எழுத்தோட வராது. இந்த நான்கு எழுத்துமே பிற எழுத்தோட பிற ஒற்றோட வராது. இங்க அச்சம் ஆ கூட்டல் இச்சி கூட்டல் இச்சி கூட்டல் ஆ கூட்டல் அம் அச்சம். இங்க பாருங்க இந்த இச்சி என்பது அதே எழுத்தோட பக்கத்திலே வந்திருக்கு. அதே மாதிரி மொத்தம் மோ கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் இம் இத்து இத்து. இது என்னது உயிர்மை எழுத்தோடு இங்கே காணப்படுது. அடுத்தது அப்பம் இல்லை கப்பம் அப்பம் ஆ கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இம் இந்த இப்ப இப்படி ஒரு ஒற்றெழுத்து அதே ஒற்றெழுத்துக்கு பக்கத்தில் வருவதற்கு பேர் தான் உடனிலை மெய்மயக்கம். இந்த உடனிலை மெய்மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் நான்கு. என்னது இக்கு இச்சி இத்து இப்பு. இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். இது வேறு ஒரு எழுத்தோட வேறொரு ஒற்றோட சேராது. அப்படி சேர்ந்தால் அது தமிழ்ச்சொல் கிடையாது. அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னாக்கா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். சொல்லினுடைய இடையில வெவ்வேறு வேறு வேறு ஒற்றுக்கள் வரும். அப்படி வந்ததுன்னா இங்க பாருங்க அதே ஒற்று தான் வந்திருக்குது. இதுவே வேற ஒரு ஒற்று வந்ததுன்னா இங்க பக்கத்துல இந்த சொற்கள்ல வராது, இந்த எழுத்துக்கு பக்கத்துல வராது, வேறொரு எழுத்தோட தான் வரும். அது எந்தெந்த எழுத்தோட வரும் அப்படின்னாக்கா இறும் இழும். வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இர் இழ். இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான். இப்படி இந்த இரண்டு எழுத்துக்களும் வேறொரு எழுத்தோட மட்டும்தான் வரும். இது உடனிலையில் வராது. உடனிலையில் வராதுன்னா எரு பக்கத்திலே எரு வராது, அதே மாதிரி இழுக்கு பக்கத்திலேயே இழு வராது. இது வேற்று நிலையில் மட்டும்தான் வரும். வேற்று நிலை மெய்மயக்கம்னா சொல்லினுடைய இடையில் ஒரு ஒற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு வேறொரு ஒற்று வருவதற்கு பேர், வேறொரு ஒற்றோடு சேர்ந்து எழுத்துக்கள் வருவதற்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் நம்முடைய தமிழ் மொழியில் அந்த இரும் இழும் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். எனவே இந்த இரு சொற்களும் என்னது இந்த இறும் இழும் இந்த இரு சொற்களும் எனவே இவ்விரு மெய்யெழுத்துக்களும் சாரி சொற்கள் அல்ல எழுத்துக்கள் இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையாகும். இந்த ரெண்டு எழுத்து இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். இது உடனிலையில் வராது. இந்த ரெண்டு எழுத்தும் உடனிலையில் வராது. வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இரண்டு என்னென்ன இரு இழு. இதை ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை கூட ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஒன்று உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க, இல்லைன்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த ரெண்டு எழுத்துக்கள் தம்மோட எழுத்தோட தம்முடைய இதே இறோட பக்கத்தில் இரு வராது, இதே இழோட பக்கத்தில் இழ் என்பது வராது. உதாரணமாக இங்கே ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். உயர்வு அதை எப்படி பிரிப்பீங்க? ஊ கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இரு கூட்டல் இவ்வு கூட்டல் ஊ. இருக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் இவ்வு வந்திருக்குது, வேறொரு ஒற்று வந்திருக்குது. அதே மாதிரி சூழ்க
இந்த சூழ்க நாம பிரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சொல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சொற்களையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், இங்கே உயர்வு, இங்கே வாழ்பவன், சூழ்க, இது வேறொரு ஒற்றோட வர்றதை நம்மளால் பார்க்க முடியுங்க. சூழ்க பார்க்கும்பொழுது சூ கூட்டல், இழு கூட்டல், இக்கு கூட்டல், இழு இக்கு, இழு என்பது இக்கோட வந்திருக்குது, அங்கே இரு என்பது இவ்வோட வந்திருக்குது. இப்படி இந்த எழுத்து வேறொரு எழுத்தோட வேறொரு ஒற்றோட வர்றதுக்கு பேர், மயங்கி வர்றதுக்கு பேர் வேற்று நிலை மெய்மயக்கம். ரெண்டு நடத்தி இருக்கிறேன், என்னென்னது உடனிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம். உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. வேற்று நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இர், இல். இந்த ரெண்டு எழுத்துக்கள் தான் வந்து வேற்று நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். சரி சார், இது மட்டும்தான் வருமா, வேறெல்லாம் வராதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும். இந்த இரண்டை தவிர இது வேற்று நிலையில் மட்டும்தான் வரும், இது உடனிலையில் மட்டும்தான் வரும். எது எது? இந்த க, ச, த, ப, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இது உடனிலையில் மட்டும்தான் வரும். இந்த எரு, இழு என்பது வேற்று நிலையில் மட்டும்தான் வரும். இந்த ஆறு எழுத்துக்களை தவிர, இந்த ஆறு எழுத்துக்களை தவிர மீதி இருக்கின்ற அந்த பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, மீதி இருக்கின்ற இந்த பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, இது உடனிலையிலையும் வரும், வேற்று நிலையிலையும் வரும். இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் உடனிலையிலையும் வரும், வேற்று நிலையிலையும் வரும். உடனிலை வேற்று நிலை, அதற்கான உதாரணத்தை இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்க. இங்கே பாருங்க, இட்டு இட்டு, இந்த இட்டு என்பது உடனிலையில் வந்திருக்குது, வேற்று நிலையில் இட்டு இச்சு. இங்கே பாருங்க, வெற்றி, இருக்கு இரு இரு, உடனிலையில் வந்திருக்குது இரு இச்சு. இந்த இச்சி கூட்டல் ஈ தான் என்னது சி அப்படின்னு வருது. இங்கே பாருங்க, இரு இச்சு, இதுக்குள்ளே நம்ம பார்க்கணும் எது வேற்று நிலை எது உடனிலை அப்படின்னு சொல்லி. அங்கனம் இங்கு இங்கு, இங்கே தங்கம் இங்கு இக்கு, இது உடனிலையில் வந்திருக்குது இது வேற்று நிலையில் வந்திருக்குது. அதே மாதிரி இஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது விஞ்ஞானம் இஞ்சி இஞ்சி, இது உடனிலையில் இருக்குது. மஞ்சள் இஞ்சி இச்சு, இதில் வேற்று நிலையில் இருக்குது. அதே மாதிரி தன்னகரம் இன்னு, தண்ணீர் இன்னு இன்னு, உடனிலையில் இருக்குது. நண்பகல் இன்னு இப்பு, இது வேற்று நிலையில் வந்திருக்குது. இந்து செந்நீர் செந்நெறி, இந்து இந்து, இங்கே இந்து இத்து, இது உடனிலையில் செந்நீர் செந்நெறி என்பது உடனிலையில் வந்திருக்குது. இங்கே தந்த என்பது வேற்று நிலையில் வந்திருக்குது. இம் அம்மா, இம்மு இம்மு, உடனிலையில் வந்திருக்குது. அம்பு இம் இப்பு, வேற்று நிலையில் வந்திருக்குது. இன் ரன்னகரம் இன் இன் மன்னன், இங்க இன்பம் இன்னு இப்பு. அதே மாதிரி இ செய்யலாம் இ கூட்டல் அதான் வந்து ய. அதே மாதிரி வாய்மை இ கூட்டல் இம்மு கூட்டல் ஐ, இங்க இ இம்மு வந்திருக்குது. அதே மாதிரி இல் நல்லவன், லகர ஒற்று ல ல, ரெண்டும் உடனிலையில் வந்திருக்கு. இங்கே இல்லை இவ்வு, வேற்று நிலையில் வந்திருக்குது. இவ்வுக்கு இவ்விதம், உடனிலையில் வந்திருக்குது. தெவியாது, வேற்று நிலையில் வந்திருக்கு. இவ்வு இ உள்ளம் இங்கே உடனிலையில் வந்திருக்குது. கொள்கை இல்லை இக்கு, வேற்று நிலையில் வந்திருக்குது. இப்படி இந்த ஆறு எழுத்துக்களை தவிர மீதி இருக்கின்ற இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் மீதி இருக்கின்ற இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் உடனிலையிலையும் வந்திருக்குது, வேற்று நிலையிலையும் வந்திருக்குது. மாணவர்களே, இங்கே நாம் கவனிக்கக்கூடிய கேள்வி என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள், இதை சுருக்கி சொல்கிறேன், நல்லா கவனி. உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இக்கு, இச்சு, இத்து, இப்பு.
இதுதான் உடனிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். இது வேற்று நிலையில வரவே வராது. அதே மாதிரி வேற்று நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் இருறும் இழும். இந்த ரெண்டு எழுத்து மட்டும்தான் என்னது வேற்று நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். இது உடனிலையில வரவே வராது. இப்படி இந்த ஆறு எழுத்துக்களை தவிர்த்து மீதி இருக்கின்ற இந்த 12 மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, இந்த 12 எழுத்துக்களும் ஆறு எழுத்தை தவிர மீதி இருக்கின்ற 12 எழுத்துக்களும் உடனிலையிலையும் வரும் வேற்று நிலையிலையும் வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனிலை வேற்று நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் உடனிலையிலையும் வேற்று நிலையிலையும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாக்கா இந்த 12. உடனிலைக்கு மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் 4, வேற்று நிலையில மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் 2. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல இருந்து தான் 1 மார்க் கேட்பாங்க, இல்லைனா 2 மதிப்பெண்கள்ல உங்களுக்கு கேட்பாங்க. இதுக்கு அடுத்தடுத்து வர்றதெல்லாம் நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.